welcome to Nikki Designers. And இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரேம் பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஓகே வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स இப்போ இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் ஆரி எம்ப்ராய்டரிக்கு. சோ இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு ரெண்டு ரிங் வந்து வரும். இன்னர் ரிங் ஒன்னு அவுட்டர் ரிங் ஒன்னு. இந்த ரிங் வந்து இப்படி உள்ள இருக்குல்ல அது வந்து இன்னர் ரிங் னு சொல்லுவாங்க. இப்படி வெளியில இருக்குல்ல இந்த ரிங்க வந்து அவுட்டர் ரிங் னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த ரெண்டு ரிங்கும் சேர்ந்து தான் வரும். நெக்ஸ்ட் இந்த அவுட்டர் ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னர் ரிங்ல வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அப்படியே பிளைனா அது உட் தான் இருக்கும். அண்ட் இந்த அவுட்டர் ரிங்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்திருப்பாங்க. நாம வந்து இந்த இடத்துல நாம லூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இத வந்து டர்ன் பண்ணோம்னா நாம லூஸ் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கற மாதிரி நாம வெச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம்ல வந்து நான் एक्चुअली இது வாங்குறது வெறும் இந்த உட் கலர்ல தான் இருக்கும். நான் வந்து இதுக்கு மேல வந்து இந்த cloth வந்து சுத்தி இருக்கேன். அண்ட் ஏன் நம்ம இந்த cloth வந்து சுத்துறோங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து 18 இன்ச் இல்ல. இப்போ இந்த ஃப்ரேமோட இன்சஸ் எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிக்கறனா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு இன்ச் டேப் வந்து எடுத்துக்கோங்க. இன்ச் டேப்ல ஜஸ்ட் இப்படி வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இன்னர் ரிங் மெஷர் பண்ணா போதும். இன்னர் ரிங் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 18 இன்சஸ் வந்து வரும். அண்ட் உங்களுக்கு கேமரால தெரியுதுன்னு நினைக்கிறேன். 18 இன்சஸ் வந்து வரும். சோ அதனால இது வந்து 18 இன்ச் ஃப்ரேம்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் வந்து நம்ம மோஸ்ட்லி ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ பாரி எம்ப்ராய்டரியில இப்ப வந்து நீங்க ஸ்டாண்ட் வெச்சு பண்றீங்க அப்படினா ஒரு அளவுக்கு தான் அந்த பிளவுஸோட பேக் நெக் வந்து கவர் ஆகும். அது போக அங்கங்க புட்டாஸ் வைக்கும்போது நமக்கு ஃப்ரேம் வந்து அங்க இருக்காது. சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி சின்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து கையிலேயே வச்சு போட்டுக்கலாம். ஆனா இந்த சின்ன ஃப்ரேம்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்டாண்ட் வந்து கிடையாது. 18 இன்ச் ஃப்ரேம்க்கு மட்டும் தான் வந்து ஸ்டாண்ட் இருக்கு. அண்ட் அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் இந்த வீடியோ எண்டிங்ல வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து இங்க பாக்கும்போது நமக்கு இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம். இந்த இன்னர் ரிங்க வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து 5 இன்ச் ஃப்ரேம். இப்போ இந்த ஃப்ரேம் பாத்தீங்கன்னா இந்த 5 இன்ச் ஃப்ரேமை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து நமக்கு 8 இன்சஸ் வருது. ஆனா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில 18 இன்ச் அண்ட் 16 இன்ச் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரேம் வாங்கும்போது ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சு பார்த்து வாங்கணும். இதோ இந்த சைடு இருக்குல்ல, இதோ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ஒரே மாதிரி வந்திருக்கணும். இதோ இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த கேப் தெரியுது இல்ல, அந்த கேப் எல்லாம் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ஆரி ஸ்டாண்ட். ஆரி ஸ்டாண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து இரும்புல தான் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து இந்த 4 லெக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த லெக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெக்ஸ் வந்து நமக்கு தனியா வந்துரும். நம்ம வாங்கும் போது இந்த ஃப்ரேம் இந்த மேல இருக்க இந்த ஃப்ரேம் தனியா, இந்த 4 லெக்ஸ் வந்து தனியா தான் வந்து கொடுப்பாங்க. நாம வந்து இங்க எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கணும். 4 சைடும் அந்த லெக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிரும். அண்ட் தென் இந்த ஸ்டாண்ட்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து இதை கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து இதை லூஸ் பண்ணி நம்ம வந்து வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டாண்ட் வந்து 18 இன்ச் ஃப்ரேம்க்கான ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் வந்து ரெண்டு சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 16 இன்ச் ஃப்ரேம் கொண்டு 18 இன்ச் ஃப்ரேம் கொண்டு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் இதுக்கு மேல வந்து நாம ஃப்ரேம் வைக்கும் போது இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ரேம் வைப்போம். ஃப்ரேம் வைக்கும் போது இங்க மேல வந்து நம்ம கிளாத் வந்து இந்த ஃப்ரேம்ல போட்டிருப்போம். போட்டுட்டு தான் மேல வந்து வைப்போம். வைக்கும் போது இந்த ஸ்க்ரூஸ் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூஸ் மேலதான் வந்து இந்த ஃப்ரேம் வந்து ரெஸ்ட் ஆகும். நீங்க வந்து எப்பவுமே ஆரி எம்ப்ராய்டரி வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட்லயும் ஃப்ரேம்லயும் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன்ல நீடில், ஆரி நீடில், ஆரி ஃப்ரேம், ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ஒரு பாப்லின் கிளாத் இருந்தாலே போதும் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்கு பழகிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அண்ட் அதெல்லாமே வந்து நான் இனி அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.